சாது சுந்தர் சிங் ஒரு முறை அவருடைய அனுபவத்தை குறித்து ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். இமயமலை அடியில் ஊழியத்திற்காக சாது சுந்தர் சிங் சென்றிருந்தார்கள். அவர் கூட அவருடைய நண்பரும் இருந்தாங்க. சாது சுந்தர் சிங்குடைய நண்பர் ரெண்டு பேரும் அங்கே ஒரு கூட்டத்தில் கிராமத்தில் பேசி முடித்தார்கள். அவங்களுக்கு இரவு உணவு கொடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவர்கள் அவங்க சாப்பிட்ட பிறகு மலை அடிவாரத்தில் இருக்கிற தனியாக இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு அங்கே தான் தங்க வைக்க ஒழுங்கு செய்திருந்தாங்க. அந்த வீட்டில் கொண்டு வந்து இங்கே தங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உள்ள ஒரு ரூம் இருந்தது, வெளியே ஒரு ரூம், ரெண்டு அறைகள் இருந்தது. அவங்க சொன்னாங்க, சாது அந்த உள்ள இருக்கிற ரூமில் தங்கி கொள்ளட்டும், கூட வந்த நண்பர் இங்கே தங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அங்கேயும் ஒரு கட்டில் போட்டிருந்தாங்க, இங்கேயும் ஒரு கட்டில் போட்டிருந்தாங்க. சரி, இதை நீங்கள் தங்கி கொள்ளுங்க, காலையில் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் புறப்பட்ட போது தனியாக காட்டுக்குள்ளே ஒரு வீடு மலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கே ஒரு கம்பு வச்சுருந்தாங்க. அந்த சபையார் அங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க கம்பு எடுத்து அந்த சாது சந்தர் சிங் கூட வந்தார்ல, அவர் கையில் கொடுத்தாங்களே, இதை வச்சுக்கிடுங்கன்னு. அவர் கேட்டார், இது எதுக்கு அப்படின்னு. இது காட்டு பகுதி, அப்பப்போ பாம்பு வரும், இல்லை லேசாக தட்டுனா போயிடும் அப்படின்னு இருக்காங்க. பாம்பு வருன்னு சொன்ன பிறகு தூங்க முடியுமா? சும்மா சொல்லிட்டு போனாலாவது தூங்கியிருக்கலாம் நிம்மதியாக. இந்த ஆளுக்கு தூக்கமே வரல. என்னடா இந்த ஆட்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வச்சு பாம்பு வரன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கம்பு வேற கையில் கொடுத்துட்டாங்களேன்னு நினைச்சார். அப்படியே பயந்துக்கிட்டே உட்கார்ந்தார். சாதுவை பார்த்தார். சாது சுந்தர் சிங் தன்னுடைய அறையில் போய் தன்னுடைய படுக்கிற பக்கத்தில் நெடுமுழங்கால் படியிட்டு கை கோப்பி அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தார். சரி, படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சாது ஜபம் பண்ணி விட்டு அவர் படுக்கைக்கு போவார் என்று சொல்லி இவர் படுத்து தூங்கிட்டார். இவர் தூங்கின உடனே திடீர்னு ரெண்டு மணி நேரம் கழித்து விழிப்பு வந்து விட்டார். பாம்பு ஞாபகமாக இருக்குல்ல, அதனால் இவர் தூங்க முடியல, விழிப்பு வந்து விட்டார். அவர் எளிமை உட்கார்ந்து பார்த்தா சாது இப்போ அதே மாதிரி முழங்கால் நின்று ஜெபிக்கிறார். டைமை பார்க்குறா, ரெண்டு மணி நேரம் ஆச்சுது, இப்போவும் அதே மாதிரி அப்படியே அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் கை கோப்பி. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ நேரம் ஜோமணி கொண்டு இருக்கிறார் சாது. சரி, இன்னுமே ஜோமணிட்டு நடுராத்திரில் படுத்துருவான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டயர்டில் தூங்கிட்டார். மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து டக்குன்னு விழிப்பு வந்து விட்டார். இவர் எளிமை உட்கார்ந்து பார்த்தா இப்போவும் சாது அதே மாதிரி முழங்காலில் கை கோப்பி ஜோமணி கொண்டே இருக்கிறார். என்ன இந்த ஆள் விடிய காலம் வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒருவேளை விடிய காலம் தூங்குவார் போலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு படு தூங்கிட்டார். விடிய காலம் ஆறு மணிக்கு எழும்புகிறார், அப்பமும் முழங்கால் நிற்கிறார். இரவு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த சாது சுந்தர் சிங் காலை ஆறு மணி வரைக்கும் அதே முழங்கால கை கோப்பி ஜெபித்து கொண்டே இருக்கிறதை பார்த்தார். அதன் பிறகு அவ்வளவுதான், காலையில் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார், ராத்திரியெல்லாம் படுக்கையில் தூங்கவில்லை. அப்போ நினைத்தார், இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் போலன்னு நினைச்சா சாது சுந்தர் சிங் முழங்காலை விட்டு எழும்பினார். அவர் சொன்னார், வாப்ப குளிச்சுட்டு வரலாம், ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரலான்னு கூட்டி கொண்டு போனார். இந்த நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் சாதுகிட்ட கேட்டார், சாது நான் ராத்திரிலேருந்து கவனிக்கிறேன், நீங்கள் ராத்திரியில் முழங்கால் போட்டீங்க ஜெபிக்க, காலையில் ஆறு மணி வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருந்தீங்க, ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் படுத்து தூங்கவில்லையே என்பதாக கேட்டபோது அது எப்படி? சாது சுந்தர் சிங் சிரித்து கொண்டே சொன்னார், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது முதல் பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் போராட்டம் இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால சாத்தானுடைய அந்த உலகத்தின் அதிபதியினுடைய போராட்டம் இருக்கும். இசிந்தை ஒருமுகப்படாதபடி, ஜபத்துக்குள்ள இந்த ஆவிக்குள்ளே நுழைய விடாதபடி அந்த முதல் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மாம்ச போராட்டம் இருக்கும். அதில் நம்ம நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி மேற்கொண்டு அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அவ்வளோதான். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழையும் வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். அதில் நுழைஞ்சிட்டா ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம பக்கத்தில் வந்துடும். இயேசு என் பக்கத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியும். அவருடைய கரம் என் கரத்தோடு இணைந்து விடும். நான் கை கோப்பி நின்றா என் கைக்கு மேலே இயேசுவின் கரம் வந்து அமர்ந்து விடும். அதன் பிறகு நான் ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய முகத்தை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டே இருப்பேன். அவருடைய கரத்தை விட்டு என் கரத்தை எடுக்க மனம் வராது.
இயேசுவின் கரத்தை விட்டு என் கரத்தை எடுக்க எனக்கு மனம் வராது. ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இதுதான் ஜெபத்தினுடைய ரகசியம். முதல் ஒரு 10-15 நிமிஷம் போராட்டம் இருக்கும் ஒரு மனம் வருவதற்கு, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தெய்வ பிரசன்னத்தில் நுழைவதற்கு மாம்ச போராட்டம் சிந்தனை போராட்டம் இருக்கும். ஆனால் அதை தாண்டிட்டா அதன் பிறகு மணிக்கணக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. ஆவியானவர் பொறுப்படுத்த விடுவார். அதன் பிறகு எந்த டிஸ்டர்பன்ஸும் வர முடியாது. சாத்தானுடைய கிரியைகள் சிந்தனைக்குள்ளே நுழைய முடியாது. அப்பதன் பிறகு நீங்களும் இயேசுவன் தான். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதே இந்த முதல் 10 நிமிஷம் தான், அதோடு எல்லாம் முடிஞ்சிருது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க. ஆனால் நம்முடைய ஜெபமே 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அப்புறம்தான் நம்ம உன்னதமான தேவனுடைய முகத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். இதை சாது சுந்தர் சிங் அவர்கள் தன் அனுபவத்திலிருந்து சொல்லி இருக்கிறார். Please subscribe.